எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து கற்றலும் கற்பித்தலும் லேர்னிங் டீச்சிங் இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சப்ஜெக்டில் நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. இந்த வாரம் ஃபுல்லாக அந்த கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம அடுத்த வாரம் கலைத்திட்டத்தில் மொழி அந்த சப்ஜெக்ட் நம்ம அடுத்த வாரம் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் சரிங்களா. நம்ம இந்த பிஎட் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி நம்ம பிஎட் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. இது ஆஃபீஸ் நம்பரு. இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா நம்ம பிஎட் கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. கிளாஸ் எப்படி இருக்குன்னா வாரத்தில் 5 நாள் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே 5 நாள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸ்க்குரிய நோட்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவேன். கிளாஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் ஃப்ரீயாக டைத்தில் அந்த கிளாஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். எதுவுமே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. பட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் எல்லாத்துக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவேன். அந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2-3 புக்கை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு எது முக்கியம் எது பாயிண்ட் வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா பாயிண்ட்டை நம்ம எழுதுறப்போ தான் திருத்துறவங்க வந்து ஃபுல் மார்க் நம்ம கிடைக்கும் சரிங்களா. எந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டணும் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு நோட்ஸ்லாம் எடுத்திருப்பேன். ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த கற்றலும் கற்பித்தலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பார்க்க போகிறோம். அந்த யூனிட் 1 என்ன கேள்வி இன்றைக்கி பார்க்க போகிறோம், என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு சுய கற்றல் இந்த கேள்வி தான் பார்க்க போறோம். இந்த சுய கற்றல்ல என்னென்ன டாபிக்லாம் நீங்க பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, சுய கற்றல் என்பதன் பொருள் பார்க்க போறோம். அடுத்து சுய முயற்சியினால் கற்கும் செயல்பாடு, சுய முயற்சியினால் கற்கும் செயல்பாடு அது பார்க்க போறோம். அடுத்து சுய கற்றல் என்பதற்கான வரையறை, அடுத்து சுய கற்றலின் முக்கியத்துவம், அடுத்து சுய கற்றலின் நன்மைகள் இதெல்லாம் பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ இந்த கிளாஸ் நீங்க ஒன் டைம் கவனிச்சு நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணவும் சரி ஜாயின் பண்ணாலும் சரி இந்த கிளாஸை நீங்கள் ஒன் டைம் கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தென் இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் நீங்கள் ஒன் டைம் கவனிச்சாலும் எக்ஸாமுக்கு ஓனாக எழுதுகிற அளவுக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா. சரி ரைஸ்ட், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சுய கற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவனிங்க, ஆசிரியர் துணையின்றி வேறு எந்த ஒரு விரிவுரையாளர் துணையின்றி தானே முயற்சி செய்து கற்றுறது தான் சுய கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ நம்ம சொந்தமாக எழுதுறப்ப இப்போ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து சுய கற்றல் அப்படின்னு நம்ம ஒன்று ஓனாக எழுதுவோம். பட் இதோடைய கண்டென்ட் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஓனாக எழுதுனா உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா. அப்போ சுய கற்றல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் துணையின்றி இல்லை வேற ஒரு யாருடைய துணையின்றி தானாக சுயமாக கற்றுக்கிறது தான் சுய கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுய கற்றலை சுய கற்பித்தல் அப்படின்னு சொல்லி ஏன்னா உனக்கு நமக்கு நம்ம கற்றுக்கிறோம். அப்போ அந்த சுய கற்றலை வந்து சுய கற்பித்தல் என்றும் அழைக்க சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை கேட்கலாம், சுய கற்றலில் எந்த மாதிரி நம்ம அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சவனையும் அந்த யூனிட்டுக்கான ஒன்மேடும் நம்ம நம்ம கிளாஸ் ஜாமினத்துக்கும் அனுப்பிச்சிடுவேன் சரிங்களா. ஓகே, இப்போ சுய கற்றல் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த சுய கற்றலுக்கு நம்ம நோட்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு ஆசிரியர் அல்லது பயிற்றுநர், நான் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் அல்லது பயிற்றுநர் உதவியின்றி தானே கற்பிப்பதுதான் சுய கற்றல் ஆகும். அதாவது வகுப்பறை ஆசிரியரின் துணை உதவியின்றி வீட்டில் தனித்திருந்தபடியே கற்றலில் ஈடுபடுதலே சுய கற்றல் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா. அதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்து பாருங்க, சுய கற்றல் வந்து சுய கற்பித்தல் என்றும் அழைக்கப்படுகிறது சரிங்களா. இதுதான் சுய கற்றல். அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த சுய முயற்சினால் கற்கும் செயல்பாடு. இப்படி சுய முயற்சினால் நம்ம கத்துக்கிறப்ப என்னென்ன விஷயம்லாம் அதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லா விஷயத்தையும் நம்ம சுயமாக கற்றுக்க முடியுமா சார், யாரோட துணையும் முடியும். ஒரு சில விஷயத்தை கற்றுக்கலாம், ஒரு சில விஷயத்தை வந்து யார் ஒத்துழைந்து கற்றுக்க முடியுமா அப்படிலாம் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க சுய முயற்சினால் கற்கும் செயல்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, யார் வேண்டுமானாலும் எந்த ஒரு கலை திட்டத்தையும் பயன்படுத்தி பிறர் உதவியின்றி தானே கற்க முடியும் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு அதற்கான ஆப்ஷன் வந்து எல்லாமே இருக்குது. மொபைல் இருக்குது, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணலாம், யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம், எல்லாமே நமக்கான விஷயத்தை சுயமாக கற்றுக்க முடியும் சொல்கிறாங்க. அதை முதல் பாயிண்ட் பாருங்கள், யார் வேண்டுமானாலும் எந்த ஒரு கலை திட்டத்தையும் பயன்படுத்தி பிறர் உதவியின்றி தானே கற்க முடியும். ரெண்டாவது பாருங்க, சில பாடப்பொருள் அமைப்புகள் சுய கற்றலுக்கு உதவும் வகையில் இருக்கும். அடுத்து பாருங்க, பெரும்பாலான பாடப்பொருள்கள் அமைப்பு சுய கற்றலுக்கு உதவிடுவதாக இருக்காது. சிலது நம்ம சுயமாக கற்றுக்க முடியாது. ஆனால் மூணாவது பாயிண்ட் பாருங்க, இருந்த போதிலும் முனைப்புடன் செயல்படும் எவரும் எந்த வகை பாடப்பொருளாயினும் சுயமாக முயற்சினால் சுய முயற்சினால் கற்க முடியும். பாருங்க, முனைப்புடன் அதில் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும்னு சொல்ல ஒரு முனைப்புடன் செயல்பட்டோம்னா அது எந்த வகை படம் வந்தாலும் கண்டிப்பாக கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்த மாதம் வச்சுட்டோம், அடுத்த மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுய கற்றல் என்பது பொருள் முடிஞ்சு, அடுத்து சுய முயற்சினால் கற்கும் செயல்பாடு முடிஞ்சு. அடுத்த மாதம் சொல்லிங்க, சுய கற்றல் என்பதற்கான வரையறை. ஏன்னா பொருள் இல்லை வரையறை ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். இதனால் வரையறை உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. வரையறை பாருங்க,
தானே தகவல்களை சேகரித்து சோதித்து அறிந்து அவற்றை பிறர் உதவியின்றி புரிந்து கொண்டு மனதில் இருத்து வைத்தலே சுய கற்றல் ஆகும். டெஃபினிஷன் மட்டும் அப்படியே எழுதுறோம். அதாவது பாருங்க, தானே தகவல்களை சேகரித்து சோதித்து அறிந்து அவற்றை பிறர் உதவியின்றி புரிந்து கொண்டு மனதில் இழுத்து வைத்தலே சுய கற்றல் ஆகும். சரிங்களா? இப்ப அந்த டெஃபினிஷன் சொல்லிட்டேன். இந்த டெஃபினிஷன்ல இப்ப பாருங்க, தானே தகவலை சேகரிக்கிறாங்க, தானே எல்லா விஷயம் பண்றாங்க, யாரோட உதவி என்றும். இந்த வரையறையில ஒரு அந்த முனைப்புடன் சுய கற்றல் ஈடுபடுறாங்களா, அவங்களுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கு, தன்மைகள் மீன்ஸ் என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, இப்ப சுய கற்றல் முயற்சியில் ஈடுபடுறவங்க எப்படி இருக்கணும், ஒரு சுய கற்றல் தானே கத்துக்க போறேன் அப்படின்றவங்க அவங்க எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி முனைப்புடன் இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு பாருங்க, சுய கற்றலில் ஈடுபடுவோரின் தன்முனைப்பு அதிகரித்து காணப்படும். ஏன்னா அடுத்தடுத்து தேடல்கள் இருப்பாங்க, அப்ப தன்முனைப்புன்றது சுயமாவே அவங்க மோட்டிவ் பண்ணிட்டு தன்முனைப்பு வந்து அதிகமா இருக்கும் காணப்படும் சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, பொருள் விளங்காமல் தோன்றுபவற்றை கூட, இது புரியல அப்படின்னு தோன்றுபவற்றை கூட முழுவதுமாக புரிந்து கொள்ள பல்வேறு வள மூலங்களை அணுகி, அதாவது அது சம்பந்தமா என்னென்ன இருக்கு, அதான் பல்வேறு வள மூலங்களை அணுகினா அது சம்பந்தமா என்னென்ன இருக்கு, அதை பல்வேறு வள மூலங்களை அணுகி முறையாக பயன்படுத்திக் கொள்ளும் தன்னம்பிக்கையுடன் விளங்குவர். ரெண்டு மூணு பாருங்க, எந்த ஒரு பணியையும் நன்கு செய்து முடித்துடுவதால் ஏற்படும் மனநிறைவே சுய கற்றலில் ஈடுபடுவோரை மேன்மேலும் ஊக்கப்படுத்துகிறது. ஏன்னா நம்மளா செஞ்சுட்டு அதை பண்ணிட்டோம், அப்ப அடுத்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை ஏற்படுது. இதுதான் அந்த சுயமுறை கற்றவர்களுடைய அந்த தன்மைகள் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்ன சொல்லிருக்கோம் பாருங்க, சுய கற்றிச்சு அடுத்து பாருங்க, சுய கற்றலின் முக்கியத்துவம். இந்த சுய கற்றல சுயகற்றல என்னென்ன முக்கியத்துவம் இருக்கு, இப்ப முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பாயிண்ட் இருக்கு, அந்த அஞ்சு முக்கியமான விஷயமும் கொடுத்துட்டு அதுபோக வேற ஒரு முக்கியமான விஷயத்த ஹைலைட் பண்ணி காட்டிப்பேன். நோட்ஸ் பாருங்க. ஒன்னு பாருங்க, ஒன்னு எவ்வாறு கற்பது என்பதை புரிந்து கொள்ளல், இது ஒரு முக்கியத்துவம். நம்ம வந்து அதை பார்த்துட்டோம், இது எப்படி கற்றுக்கணும் நம்மளா திங்க் பண்றோம். ஒன்னு ரெண்டு பாருங்க, வாழ்நாள் முழுவதும் கற்பதற்கு சுய கற்றல் தேவைப்படுகிறது, நம்மளோட முயற்சி இல்லாம எதை கத்துக்க முடியாது. ரெண்டு மூணு பாருங்க, வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் பற்றி அறிந்து கொள்ள சுய கற்றல் தேவைப்படுகிறது. ஏதாவது ஒரு டாபிக் மட்டும் இல்ல, நம்ம எதெல்லாம் கத்துக்கிற விரும்புறோமோ அப்ப அதே மாதிரி வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் பற்றி அறிந்து கொள்ள சுய கற்றல் தேவைப்படுகிறது. அடுத்து பாருங்க, ஒரு பாக்ஸ்ல முக்கியமான சொல்லிருக்கோங்க பாருங்க, அனைத்தை பற்றியும் கற்பதற்கு வெளிப்புற சாதனங்களோ பிறர் உதவியோ எப்போது கிடைக்கும் என்று உறுதியாக சொல்வதற்கு இல்லை. எல்லா டைமும் நம்ம வந்து இன்னொரு எதிர்பார்த்து இருந்தா எப்போ கிடைக்கும்னு தெரியாது, ஆனா சுய கற்றல் மூலமே இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது நாளா பாட்டு பாருங்க, சுய கற்றல் மூலம் வாழ்க்கையில் எதிர்படும் அனைத்து பற்றியும் ஓரளவோ அல்லது குறிப்பிட்ட துறை பற்றியோ முழுமையாகவோ சுய கற்றல் மூலம் அறிந்து கொள்ள முடியும். சுய கற்றல் மூலமா முழுமையா அறிந்து கொள்ள முடியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு விஷயத்தை அவங்க கையில் பண்ணி கிடைக்கும் பாருங்க, சுய கற்றலில் ஈடுபடுவோர் தனிப்பட்ட விஷயங்களிலும் நிதி தொடர்பான விஷயங்களிலும் பெருமளவு வெற்றி பெற்று விளங்க முடிகிறது. நல்லா கவனிச்சுங்க, சுய கற்றலில் ஈடுபடுவோர் தனிப்பட்ட விஷயங்களிலும் பாருங்க, நிதி தொடர்பான விஷயங்களிலும் பெருமளவு வெற்றி பெற்று விளங்க முடிகிறது. அடுத்து சுய கற்றலில் ஈடுபடுவோர் பொதுவாக சுய ஊக்கமும் தன்னம்பிக்கையும் கொண்டு விளங்குவதால் நடைமுறை வகையில் வெற்றிகரமாக திகழ முடியும். பாருங்க, சுய கற்றலோட முக்கியத்துவம் இதெல்லாம் ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப சுய கற்றல் முக்கியத்துவம் முடிச்சு அடுத்த கடைசி என்னன்னா, சுய கற்றலால் விளையும் நன்மைகள். சரிங்களா? மொத்தம் 20 நன்மைகள் கொடுத்துருக்காங்க, 20 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தான் பாருங்க, இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறப்ப நீங்களா திங்க் பண்ணி எழுதுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த 20 பாயிண்ட்ஸ் நான் வரிசையா சொல்றேன், என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கு, சுய கற்றல் மூலமா ஒரு ஆளுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு தான் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் உடையவராக மாறுகின்றனர். இது ஒரு நன்மை. என்ன பாருங்க, பொறுப்பேற்க கற்றுக்கொள்கின்றனர். ஏன்னா அவங்க தான் கத்துக்கிறாங்க, அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் தானா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு கத்துக்கிறாங்க. மூணாவது விஷயம் பாருங்க, தடையின்றி கற்கும் சுதந்திரம் பெறுகின்றனர். யாருடைய தயவும் தேவையில்லை, நம்மளா சுயமா கத்துக்கிறோம். அப்ப அதாவது தடையின்றி கற்கும் சுதந்திரம் பெறுகின்றனர். நாலாவது பாருங்க, தனது தேர்ச்சியின்மைக்கு தானே காரணம் என்பதை சுய கற்றல் மாணவர்களுக்கு உணர்த்துகிறது. அது வெற்றியோ தோல்வியோ நம்ம தான் முயற்சி பண்ணணும். ஸோ தோத்துட்டாலும் நமக்கு கவலை இருக்காது, வெற்றி பெற்றாலும் நமக்கு ஓகே, எல்லாத்தையும் ஈக்குவல் எடுத்துக்கிற மனப்பான்மை தோணும்னு சொல்றாங்க. அடுத்து அஞ்சாம் படி பாருங்க, ஒரு பணியை நன்கு செய்து முடித்திருவதால் விளையும் மன திருப்தியே உள்ளூரை ஊக்கமாக செயல்படுகிறது. அதே தான் வெற்றிகரமாக செஞ்சுட்டோம்னா, ஆக நம்மளாம் முயற்சி பண்ணி செஞ்சுட்டோமே
அப்போ அவன் அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு முயற்சி செய்யலாமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஊக்கம் வரும்னு சொல்றாங்க. ஆறாவது பாருங்க, பரிசுகள் பாராட்டுக்காக உழைக்காமல் மன திருப்தியை அடிப்படையாக கொண்டு செயல்பட உழைவர். இப்போ வந்து சுயகற்றல், நம்ம யாரையும் எதிர்பார்க்கல, யாரும் என்ன சொல்ல பரிசோ ஒரு பரிசோ ஒரு ஊக்கமோ யாருக்கும் எதிர்பார்க்கல. அப்ப வந்து என்னது, இதை எதிர்பார்க்காம வேலை செய்யறதுனால அந்த சுயகற்றல் வந்து தனக்குத்தானே ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, பரிசுகள் பாராட்டுக்காக உழைக்காமல் மன திருப்தியை அடிப்படையாக கொண்டு செயல்பட விளைவர். ஏன்னா போயிட்டு பாருங்க, சுய முயற்சினால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பழக்கப்பட்டிருப்பதால் அதிக தன்னம்பிக்கையுடன் விளங்கி எந்த ஒரு சோதனையும் வெற்றிடுவர். ஏன்னா அவங்களோட சுய முயற்சினால செய்யறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கை வரும். எட்டா போயிட்டு பாருங்க, சுய கற்றலில் ஈடுபடுவோர் கற்றவற்றை அதிக காலம் நினைவு வைத்திருக்க முடியும். ஏன்னா அவங்களா ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிக்கனால அதிக காலம் மனசுல வச்சுக்க முடியும் சொல்றாங்க. உதவி தேவைப்படும் போது எங்கு நாடி செல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றனர். இந்த டாபிக்கை பத்தி அவங்க எங்க போய் சர்ச் பண்ணா கிடைக்கும் அப்படின்றத அவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க. சோ அங்க போய் அதுக்கான தேடலை உருவாக்கிக்கிறாங்க. அடுத்து பத்தாம் பாயிண்ட் பாருங்க, இது பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, ஏதாவது ஒரு டாப்பிக்கை பத்தோ ஏதோ ஃபீல்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சுயக்கற்றல் வந்து ஒரு தன்னம்பிக்கை திகழ்வாங்க சரிங்களா. பதினொரு பத்தாம் பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர் கற்பிக்க வேண்டும் என்று காத்திராமல் தமக்கு ஆர்வமுள்ள துறையில் பயணிக்கும் தைரியத்தை பெறுவர். அடுத்து பதினோரா பாருங்க, சுய கற்றல் மாணவர்களிடம் சிறந்த பணி ஒழுக்கத்தை வளர்த்துகிறது. ஏன்னா முடிக்கணும், அந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற ஒரு பணி ஒழுக்கத்தை ஏற்படுத்தி சொல்றாங்க. பன்னெண்டாம் பாயிண்ட் பாருங்க, மாணவர்கள் பாடப்பொருளை எந்த அளவு ஆழமாக கற்க வேண்டும், எந்த அளவு பாடப்பொருளோடு இடைவெளி ஆற்றிட வேண்டும் என்பது குறித்த சுதந்திரத்தை மாணவர்களுக்கு சுயகற்றல் உருவாக்குகிறது சரிங்களா. அடுத்து பதினோரா பாயிண்ட் பாருங்க, மாணவர்கள் தாம் ஆர்வம் கொள்ளும் புலன்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்திக் கொள்ள சுயக்கற்றல் உதவுவதால் அவர்களது ஆர்வம் வலுவில்லாமல் போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, குடும்பம் குழந்தைகளுக்கு கற்பிக்கும் துணை நிறுவனமாக செயல்படாமல் உறவுகளை பெறும் அமைப்பாக விளங்கிட சுயக்கற்றல் உதவுகிறது. ஏன்னா வீட்டில இருந்தே கத்துக்கிறாங்க, அப்ப யாரும் தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பதினஞ்சாப்பட்டு பாருங்க, சுயக்கற்றல் உடைய ஒரு மாணவன் நன்கு கற்காததற்கு வேறு எவரும் காரணமா இருக்க முடியாது என்று புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம தான் நம்ம முன்னேற்றிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்காங்க. அடுத்து பதினாறு பாயிண்ட் பாருங்க, பிறரால் கற்பிக்கப்படுவதை விட தானே கற்றல் வேடிக்கை விளையாட்டு போன்ற மகிழ்வுடன் அமையும். தானே கத்துக்கிறதுனால அது தப்புனாலே கொலப்பட போறதில்ல, அடுத்தது சரி பண்ணிக்கலாம், யார் எதுவும் சொல்ல போறதில்ல. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, பதினாலு பாயிண்ட் பாருங்க, சுயக்கற்றலில் யாருடைய வற்புறுத்தல் இன்றி தமக்கு பிடித்தமான சிறந்த நூல்களை படிக்க முடியும். அடுத்து பன்னெண்டாம் பாயிண்ட் பாருங்க, சுயக்கற்றலில் ஈடுபடுதல் தகவல்களின் மூலத்தை நேரடியாக அணுகுவதால் பயிற்சியளிப்பதால் கற்கும் பொருட்களில் தவறு ஏற்படும் வாய்ப்புகள் குறைகின்றன. ஏன்னா டைரக்டா போய் நீ அனலைஸ் பண்றோம், அப்ப தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பத்தமா போயிட்டு பாருங்க, எதிர்காலத்தில் பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் கூட சுயக்கற்றலில் ஈடுபடுவோரிடம் தற்போதே குவிந்து காணப்படும் வாய்ப்பு அதிகம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் போயிட்டு பாருங்க, சுயக்கற்றலில் தானே ஆசிரியராக செயல்படுவதால் கருத்துக்களை புரிந்து ஆழ்ந்து சிந்தித்து கற்க முடிகிறது. ஸோ இதுதான் சுயக்கற்றலின் நன்மைகள். ஸோ இந்த சுயக்கற்றலின் நன்மைகள் வந்து 5 மார்க்கில் கேட்டால் நீங்கள் அதை குறி சுருக்கி ஒரு 2.5 பக்கம் 3 பக்கம் வர மாதிரி எழுதணும். இதே 10 மார்க்கு கேட்டோன்னா இதில் இருக்க அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம், 5.5 பக்கம் 6 பக்கம் நான் எழுதிருக்கேன் நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி தான் உங்கள் கோர்ஸ் வரும், ஒவ்வொரு டாப்பிக்லும் எல்லா குவஸ்டினும் உங்களுக்கு அனுப்பிச்சிடும் சரிங்களா. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்களா, ஜாயின் பண்ணுறோம்னா எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.